ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல் நாம் இப்போ இந்த வீடியோவில் நைன்த் தமிழில் ஃபிஃப்த் யூனிட் பார்க்க போகிறோம் இந்த யூனிட்டில் நம்ம இப்போ பார்க்க போகிற பகுதி தேர்டு பார்ட் வந்து பார்க்க போகிறோம் தேர்டு பார்ட்டு என்ன அப்படின்னா விரிவானம் ஃபர்ஸ்ட் பார்ட்டு உரின் உரைநடை பார்த்தோம் செகண்டு பகுதி பார்த்தோம் தேர்டு வந்து நம்ம துணை பாடம் விரிவானம் வந்து பார்க்க போகிறோம் இந்த பாடத்தோட பேர் வீட்டிற்கோர் புத்தகசாலை நமக்கு வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் இந்த வீடியோவில் எங்கெங்க ஷார்ட்கட் சொல்லணுமோ அங்கங்கே நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நுழையும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் அதாவது ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் வந்து நிறையா புக்ஸ் வந்து கிடைக்கிற புக்ஸ் எல்லாமே அவர் வந்து வாசி இருக்கார் இன்னும் நான் வாசிக்காத புக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆவலாக வந்து கேட்குறாரு அந்த மாதிரி எனக்கு ஒரு புக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க தான் என்னோட தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னது ஆம்பிரகாம் லிங்கன் அவர்கள் நெக்ஸ்ட் வீட்டிற்கோர் புத்தகசாலை வீட்டிற்கு வீட்டிற்கோர் புத்தகசாலை அப்படின்றதான் இந்த பாடத்தோட பேர் இது என்ன அப்படின்னா அண்ணா அவர்கள் இருக்காங்களா அறிஞர் அண்ணா ஒரு முறை வானொலியில் பேசுகிறப்ப அந்த வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு அததான் நமக்கு வந்து இப்ப வந்து பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் இந்த இந்த படத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அக்கா தம்பி மாதிரி இருக்கும் இதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்க போறோம் அப்படின்னா அக்கா தம்பி அக்கா தம்பி இந்த மாதிரி நம்ம ரெண்டையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அறிஞர் அண்ணா அப்படின்றதுனால நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம் அப்படின்னா இவங்க வந்து அண்ணே இவங்க வந்து அக்கா அறிஞர் அண்ணா அப்படின்னால இவங்களை வந்து நம்ம என்னவா எடுத்துக்க போறோம் அண்ணனா எடுத்துட்டு இதுல இருக்கக்கூடிய ஷார்ட் கட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு உள்ள வந்து போகலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடுவன் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது எப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதில் எங்கள் அண்ணே வந்து எத்தனாவது படிக்கிறாங்க ஒன்பதாவது வந்து படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கோம் இது நம்ம எத்தனாவது ஸ்டாண்டர்ட் நைன்த்து நைன்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்றனால நைன்த்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் என்ன கொடுத்துருக்காங்க அண்ணா அவர்களுக்கு நடுவன் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவரோட நினைவா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க இவரோட உருவம் பொறித்த ஐந்து ரூபாய் நாணயம் நமக்கு டெய்லி பாக்கெட் மணி ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா நைன்த் படிக்கிற வரைக்கும் அஞ்சு ரூபா அப்படின்ற மாதிரி ஞாபகம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அஞ்சு ரூபா நாணயத்தை மத்திய அரசு வெளியிட்டாங்க அதுக்கு அடுத்த வருஷம் என்ன நடக்குது அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு விழா நிறைவடைந்ததை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் வகையில நம்ம தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்குச்சு ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்றப்ப நூறு அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கு அண்ணா நூற்றாண்டு அந்த விழாவை நினைவுபடுத்தக்கூடிய வகையில நூலகம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி பத்து நூற்றாண்டு அப்படின்றப்ப ரெண்டாயிரத்தி பத்து அஞ்சு ரூபா நமக்கு எப்போ வரைக்கும் பாக்கெட் மணி நைன்த் படிக்க வைக்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த நாணயத்தை வெளியிட்டது வந்து யார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அல்லது நடுவண அரசு நூற்றாண்டு விழா அந்தது ஞாபகம் செஞ்சது யார் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இது ரெண்டே வந்து நோட் பண்ணி படிச்சுக்காங்க இதான் ரெண்டு பாயிண்ட்ஸ் வேற என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா வீட்டிற்கோர் புத்தக சாலை நிச்சயம் வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அண்ணா அவர்கள் வீட்டிற்கோர் புத்தக சாலை இங்கே பார்த்தாலே எப்படி இருக்குது அக்காவும் தம்பியும் அண்ணனும் அக் பாப்பாவும் நிற்கிற மாதிரி இருக்குது அப்போ அண்ணன் தான் வீட்டில் கண்டிப்பாக லைப்ரரி வேணும் இருக்குன்னு சொல்கிறது நம்ம அண்ணன் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா நம்மளோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய முதல் இடமா பூர்த்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட அடிப்படை தேவைகள் அப்படின்றப்ப உணவு உடை இருப்பிடம் இதை கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம லைப்ரரிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் வந்து சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நமக்கு அண்ணா அவர்களோட ஒன்பது புகழ்பெற்ற பொன்மொழிகள் வந்து கொடுத்திருக்காங்க ஏன் அப்படின்னா இது யார் சொன்னது இது பெரியார் சொன்னதா அப்படி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து தெரியணும் கூற்றுல நமக்கு கேட்டாலுமே நமக்கு வந்து அதுக்காக ஒன்பதையும் வந்து வைக்கலாம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு வன்முறை இருபக்கமும் கூர் உள்ள கத்தியாகும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வழக்கறிஞன் வாதம் ஒரு விளக்கு மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பே பெருக்கும் நூல்கள் தேவை நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே முறுக்கு ஏற்படும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இந்த ஒன்பதுமே அறிஞர் அண்ணாவோட புகழ்பெற்ற பொன்மொழிகள் இந்த ஒன்பதை நம்ம ஞாபகம் வைக்கணும் எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன் நீங்க வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம அண்ணன் அண்ணன் அப்படின்றப்ப அவர் ஒரு இளைஞராய் இருப்பார் அண்ணன் அப்படின்னா நம்மளோட பெரியவங்க இளைஞராய் இருப்பாங்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து பகுத்தறிய கூடிய தன்மை இருக்கும் சுயமரியாதை இருக்கும் இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னது யாரு இருந்தால் நம்மளோட அண்ணேன்னு சொல்லுவோம் அப்போ இளைஞர்களுக்கு அப்படின்றப்ப அண்ணா பகுத்தறிவும் சுயமரியாதையும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் அப்படின்னு வந்துட்டா நம்ம வந்து என்ன போட்டுருவோம் டக்குன்னா பெரியார்னு போட்டுருவோம் இளைஞர்களுக்கு தேவைன்னு சொன்னது யார் அப்படின்னா அண்ணா அவர்கள் அண்ணனுக்கு ரெண்டுமே வேணும் நெக்ஸ்ட் அன்னை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லைப்ரரி வைக்க சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு ஒரு லைப்ரரி வேணும்னு அப்போ இவர் என்ன செய்வார் அப்படின்னா நல்ல ஏடுகளா ஏடு அப்படின்னா புத்தகம் இந்த மாதிரி படிக்கக்கூடிய இதைத்தான் நம்ம ஏடுகள்னு சொல்லுவோம் அப்ப நம் மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை நம்ம புத்தியை மாற்றக்கூடிய கெட்ட சிந்தனையில கொண்டு போகக்கூடிய புக்கு நமக்கு தேவையில்லை நமக்கு நம்மள வந்து தட்டி எழுப்பக்கூடிய நல்ல இலக்கியம் வேணும் நல்ல புக்ஸா நம்ம படிக்கணும் அந்த புக்ஸை படிச்சா நமக்கு தன்னம்பிக்கை வேணும்னு சொன்னது யாருன்னா நம்ம அண்ணன் இளைஞர் அப்படின்றவர் பகுத்தறிவோடு இருப்பார் இளைஞராக இருக்கிறப்ப நல்லா படிப்பாங்க எங்கள் அண்ணன் படித்து படித்தாதான் என்ன நடக்கும் அப்படின்னா வேலைக்கு போக முடியும் அண்ணன் நல்லா படிப்பாங்க அதுலேயும் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் ரொம்பவே நல்லா படிப்பாங்க ஹிஸ்ட்ரி நல்ல வரலாறுகள் வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்தில் புதுமுறுக்கு ஏற்படும் வரலாறு யார் படிக்கிறது இளம் அப்படின்றப்ப இளைஞராக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பாங்க இது சொன்னது யார் அண்ணா இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் எங்கள் அண்ணன் சுயமரியாதையும் பகுத்தறிவும் எங்கள் எங்க அண்ணனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா படிச்சாங்க அதுலயே ஹிஸ்ட்ரியை ரொம்ப நல்லா படிச்சு போர் படை ஒரு ஆர்மிக்கு வந்து போயிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க போர் படையின் ஈட்டி முனைகள் இளைஞர்கள் உரிமை போர் படையின் ஈட்டி முனைகள் இப்போ நாலு பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டோமா இப்ப அண்ணன் ஆர்மிக்கு போயிட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வர்றாங்க திரும்பி வரப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீடை பார்க்குறப்ப ரொம்ப இருட்டாக இருக்குது இருட்டாக இருக்குது அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ளே போகிறப்ப பயமாக இருக்கும்ல அப்போ அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கிட்ட ஒரு கத்தி இருக்குது அந்த கத்தியை எடுத்து கத்தியை திட்டக்கூடாது நம்ம புத்தியை தான் திட்டணும் ஆனாலும் எங்கிட்ட கத்தி இருக்குது நம்ம புத்தியை தீட்டி தான் நம்ம என்ன இருக்குது ஏன் இருட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்குறப்ப என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டு தோட்டத்தில் இருந்த மல்லிகை ஃபுல்லாக யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க உடனே அவங்க தங்கச்சி என்ன செய்கிறா ரொம்ப அழுகிறா உடனே அவங்க அண்ணன் வந்து என்ன சொல்றா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா போது இதெல்லாம் தாங்கிறது கூட உனக்கு தெம்பு இல்லை தாங்குற நெஞ்சம் உனக்கு வேணும் இது போனா போகட்டும் நடந்தது நல்லதுக்குதான் அப்படின்னு ஆறுதல் சொல்ற மாதிரி அன்னை இருந்தாங்க அவங்க பகுத்தறிவும் சுய அறிவும் அவங்களுக்கு தேவை தேவைப்பட்ட உடனே நல்லா நல்ல புத்தகங்களாக படித்தாங்க அதுலேயே வந்து ஹிஸ்ட்ரி வந்து நல்லா படித்தாங்க போர் படையில் போய் ஜாயின் பண்ணாங்க லீவுக்கு வரப்போ ஒரு மெயினான சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னா எங்கள் வீடு ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருந்துச்சு விளக்கு கூட எரியலை அப்படி இருந்தப்ப எங்கள் அண்ணே வந்து கத்தி வச்சுருந்தார் ஏன் அப்படின்னா அவங்க ஆர்மியில் இருக்கவங்க கண்டிப்பாக கத்தி துப்பாக்கி வச்சுருந்துருப்பாங்க ஆனால் கத்தியை நீ தீட்டாத புத்தியோடு நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறப்ப வீட்டுக்குள்ளே இருந்த தோட்டத்தில் இருந்த மல்லிகைப்பூ எதையுமே காணாம் அதை பார்க்குறப்ப பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் ரொம்ப பிடிக்கும்ல அப்போ மல்லிகைப்பூ இல்லை அப்படின்றப்ப அந்த குழந்தை ரொம்ப அழுகுது அந்த பாப்பா வந்து அழுகுறா அப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுக்கெல்லாமா அழுகிறது இதை கூட தாங்குறது சக்தியில் எதையும் தாங்குற நெஞ்சு உனக்கு வேணும் நடந்தது தானே நல்லது இனி நடக்கிறது நல்லதா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆறுதல் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் இந்த ஒன்பது யார் அப்படின்றப்ப யார் அறிஞர் அண்ணா அவர்கள் நெக்ஸ்ட்டு பூகோள சரிதை ஏடுகள் இருக்க வேண்டும் அதாவது நம்ம கிட்ட பூகோள சரிதை ஏடுகள் இருக்கணும் அதே மாதிரி அண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு திருக்குறள் புக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க ஸ்கூல்லையே காம்படிஷன் வச்சாங்க அப்படின்னா புக்ஸ் அப்படின்றப்ப நமக்கு டிக்ஷனரி கொடுப்பாங்க அல்லது வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா மனித உரிமை கல்வி மேக்சிமம் திருக்குறள் புக்கு தான் கொடுப்பாங்க மகாபாரதமோ ராமாயணமோ பைபிளோ வேறு எந்த புக்கும் நமக்கு அவ்வளோ தரமாட்டாங்க தொல்காப்பிய புக்கோ இந்த மாதிரி நமக்கு தரது கிடையாது மேக்சிமம் நமக்கு ப்ரிஃபரன்ஸே இது கொடுக்குறாங்க திருக்குறள் அப்போ எல்லார் வீட்லேயும் திருக்குறள் புக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் நெக்ஸ்ட் இதுல வந்து எப்படி புக்கு வாசிக்கணும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஒழுங்கு சொல்றேன் நம்ம பின்னாடி பார்க்கணும் நூல்வெளி பத்தி பார்க்கணும் வீட்டிற்கோர் புத்தக சாலை வேணும் அப்படின்னு சொன்னது யாரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அண்ணன் எப்பயுமே நல்லா பேசுவாங்க அண்ணா வந்து தமிழ் இங்கிலீஷு ரெண்டு சப்ஜெக்ட்லேயுமே நல்லா ஸ்ட்ராங்கு தமிழ் இங்கிலீஷு தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி நல்லா பேசுவாங்க அண்ணாவை தென்னகத்து பெர்னாட்ஸான்னு சொல்லுவாங்க தென்னகத்து பெர்னாட்ஸா யாரா அண்ணா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எங்கள் அண்ணன் நல்லா தென்னமரை மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் எங்கள் அண்ணன் அண்ணன் நல்லா ஹைட்டாக இருப்பாங்கள்ல தென்னமரம் மாதிரி பெருசாக இருக்கக்கூடியது அண்ணா தென்னகத்து பெர்னாட்ஸா இவர் நிறைய படைப்புகள் தந்திருக்காரு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அந்த ஒன்பது பொன்மொழிகளில் ஹிஸ்ட்ரி நல்லா படிப்பாங்கண்ணா அப்போ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்றது சிவாஜி அப்படின்றப்ப ஹிஸ்ட்ரியோட வரக்கூடியவர் அப்போ சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்துல இருந்து இன்ப ஒளி வரைக்கும் நிறைய படைப்புகளை தந்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா இன்ப ஒளி நம்ம பொன்மொழிகளே ஒன்று பார்த்தோம் வீடு எப்படி இருந்துச்சு இருட்டாக இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு இன்ப ஒளியை கொடுத்தது யார் அண்ணே இன்ப ஒளி சிவாஜி கண்ட சாம்ராஜ்யம் இந்த ரெண்டு நூலையும் ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இவரோட நிறைய படைப்புகள் படங்களா எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் இவரோட நிறைய படைப்புகள் இவரோட சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நிறைய நாடகங்கள் திரைப்படங்கள் மூலமா மக்கள் கிட்ட போச்சு இவரே வந்து பரப்புனாரு நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அண்ணனுக்கு முப்பத்து வயசு முப்பத்தஞ்சு வயசா இருக்கிறப்ப சென்னையில் பெத்தநாயக்கன் பேட்டை பெத் அந்த பெத்தநாயக்கன் பேட்டை இடம்பெரு பெத்தநாயக்கன் பேட்டை கோவிந்தன் நாயக்கன் பள்ளியில் வந்து என்னவா இருந்தாருன்னா ஆங்கில ஆசிரியராக இருந்தார் இங்கிலி இங்கிலீஷ் டீச்சராக இருந்தாங்க எங்கள் அண்ணே அண்ணன் ஆங்கில ஆசிரியராக இருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஹோம் ரூல் ஹோம்லேண்டு நம் நாடு திராவிட நாடு மாலைமணி காஞ்சி இந்த இதழ்கள்லாம் ஆசிரியராக இருந்தவர் இந்த இந்த இதழ்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எங்கள் அண்ணன் வேலைக்கு போய் நம்ம நாட்டில் அதுவும் நம்மளோட தமிழ்நாட்டில் திராவிட நாட்டில் ஒரு லேண்டு வாங்கினாங்க அந்த லேண்டில் ஹோம் கட்டி அதுக்குன்னு எங்கள் அண்ணன் நிறையா ரூல்ஸ் எல்லாம் போட்டுச்சு வீடு பால் காய்ச்சுறப்ப நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா மாலையெல்லாம் தொங்கவிட்டோம் அதுக்கப்புறம் பால் காய்ச்சணும் காஞ்சி அப்படின்றத காஞ்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதழ்கலை எல்லாம் என்னவா இருந்தார் அப்படின்னா ஆசிரியராக இருந்தார் இது எல்லாமே ஆசிரியர் குடியரசு விடுதலை அப்படின்றது யாரோட இதழ் அறி பெரிய பெரியாரோட இதழ் அதில் வந்து இவர் வந்து துணை ஆசிரியராக இருந்தார் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாவர்கள் இவர் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தார் அறிஞர் அண்ணாவுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் தமிழ் இங்கிலீஷ் அப்போ இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தவர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட்டு சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாத்தினது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அண்ணாவின் சிறுகதை திறன் முனைவர் பே குமா அவர்கள் அந்த அண்ணாவின் சிறுகதை திறன் இதில் வந்து முனைவர் பே குமா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு குமார் அப்படின்றவரு சொல்லியிருக்காரு தமிழ் இங்கிலீஷ் இவருக்கு நல்லா தெரியும் இங்கிலீஷ் டீச்சரா இருந்திருக்காரு எங்க பெத்தநாயக்கன் பேட்டையில கோவிந்தப்ப நாயக்கன் பள்ளியில வந்து இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருக்காரு நிறையா நூல்கள் வந்து எழுதியிருக்காரு சிவாஜியில இருந்து இன்போலி வரைக்கும் சொல்லி நிறையா நூல்கள் வந்து எழுதியிருக்காரு இவர் வந்து தெ நல்ல தென்னகத்து பெருநாட்சா தென்னமரம் மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய அண்ணன் நெக்ஸ்ட் அந்த இவர் வேலை செஞ்ச அந்த இதழ்கள் வந்து நம்ம பார்த்தோம் இவர் எந்தெந்த இதிலெலாம் எந்தெந்த எல்லாம் ஆசிரியராக இருந்தார் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம நாட்டில் அதுவும் நம்ம திராவிட நாட்டில் ஒரு லேண்ட் வாங்கி ஹோம் லேண்ட் வாங்கி அந்த லேண்டில் நம்ம வீடு கட்டி அந்த வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது நம்ம வீட்டுக்குன்னு ஹோம் ரூல் ஹோம் ரூலில் நம்ம பால் காய்ச்சுறப்ப மாலையெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி மாலையெல்லாம் கட்டி தொங்கி நல்லா டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கா பால் காய்ச்சினோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க குடியரசு விடுதலையில் துணை ஆசிரியராக இருந்தார் முதலமைச்சர் ஆன உடனே இவர் ஏற்கனவே வந்து இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருக்காரா இருமொழி சட்டத்தை வந்து உருவாக்குனார் தமிழும் இங்கிலீஷும் வேணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் சொங்க இருமொழி சட்டத்தை உருவாக்குனது அறிஞர் அண்ணா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாத்தின இவர்தான் இவர் தான் நெக்ஸ்ட்டு புகழுக்குரிய நூலகம் நம்ம பார்க்கணும் நூலகங்களை பற்றி பார்க்கணும் அண்ணா நூற்றாண்டு நூலகம் நம்ம சிக்ஸ்த்தில் வந்து படிச்சிருப்போம் எட்டு தளங்கள் கொண்டது தரைத்தலத்தை சேர்க்காமல் எட்டு தளங்கள் இருக்கும் எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் இப்படிலாம் நம்ம நிறையா வந்து படிச்சிருப்போம் அதையும் இந்த பாடத்தோட சேர்த்து கம்பேர் பண்ணியே படிச்சுக்கோங்க அண்ணா அப்படின்றப்ப ரெண்டு பகுதியில் நம்ம சேர்த்து படிச்சுக்கலாம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னா சஞ்சய் சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆசியாவிலேயே ரொம்ப ரொம்ப பழமையான நூலகம் இங்கே நம்ம இந்திய மொழிகள் என்னென்ன மொழிகள் இருக்கோ எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளும் இங்கே இருக்குது லைப்ரரியில் எல்லா புக்ஸுமே இருக்கும் அப்போ நம்ம ஆசியாவிலேயே ரொம்ப பழைய லைப்ரரி அப்படின்றப்ப அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்துச்சோ எல்லாமே அங்கே எல்லா இந்திய மொழிகளில் இருக்கக்கூடியதும் அங்கே வந்து இருக்குது தஞ்சை சரஸ்வதி மகால் படிப்புக்கு யார் வந்து காட் அப்படின்னா சரஸ்வதி அப்போ ஞாபகம் தஞ்சை சரஸ்வதி மகால் தான் ஆசியாவிலேயே பழமையான நூலகம் நெக்ஸ்ட்டு இதே இது உலக அளவில் அதிக நூல்கள் இருக்கக்கூடிய நூலகம் அப்படின்னா அது வந்து கன்னிமரா நூலகம் அதிகமாக எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்குது பொம்பளை பிள்ளை தான் அப்போ கன்னி கன்னிமரா நூலகத்தில் அதிகமான தமிழ் நூல்கள் இருக்கும் இது எங்கே இருக்கு அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்கு சென்னை எழும்பூரில் இருக்கு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு பெருமைக்குரியது எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் காமனான ஒரு லைப்ரரி அப்படின்னு பார்க்குறப்ப திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் திருவனந்தபுரம் நடுவன் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது பொதுவானது பொது நூலகம் அப்படின்றப்ப திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் கல்கத்தாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய நூலகம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இது ரெண்டையும் இங்கிட்டு மாத்தி போறோம் இங்கிட்டு வர்றப்ப ஒண்ணு வந்து இங்கிட்டு வருதுல அப்போ வந்து மைனஸ் ஒன்னா ஆகுது அடுத்து போச்சுன்னா நமக்கு ஏழு ஆனா ஆறுக்கு முன்னாடி இங்கிட்டு வரப்ப என்ன இருக்கும் அஞ்சு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம்தான் இந்தியாவிலேயே பெரிய நூலகம் பழைய நூலகம் அப்படின்னா இது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அதிகமா நூல்கள் இருக்குதுன்னா கன்னிமரா நூலகம் இது சென்னை எழும்பூர்ல இருக்குது கன்னிப்பிள்ளையை படிக்க ஆரம்பிச்சு நிறைய நிறையா புக்ஸு படிக்குங்க எந்திரிக்கவே இருந்திருக்காது அதுதான் சென்னை எழும்பூர் நெக்ஸ்ட்டு பொதுவான நூலகம் அப்படின்னா பொதுவான நடுவில் இருக்கக்கூடிய நூலகம் என்ன நூலகம் திருவனந்தபுரம் நடுவ நூலகம் நெக்ஸ்ட்டு பெரிய நூலகம் அப்படின்றப்ப கல்கத்தாவில் இருக்குது பெரிய கல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறு எண்ணூற்றிலிருந்து தொள்ளாயிரத்தி இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்போ பெரிய நூலகம் அப்படின்றப்ப கல்கத்தாவுல இருக்கக்கூடிய நூலகம் இது வந்து ஒரு ஆவண காப்பக நூலகமா இருக்கு ஒரு ஆவண காப்பக நூலகம் அப்படின்னா இந்த நூலகம் தான் நெக்ஸ்ட்டு உலகின் மிகப்பெரிய நூலகம் இந்தியாவோட மிகப்பெரிய நூலகம் நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே மட்டும்னா இந்த கல்கத்தாவை சொல்லுறோம் உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய லைப்ரரிஸில் பெரியது எது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் லைப்ரரி அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் உலகம் ஃபுல்லாக அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லாக அப்படின்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு இது ஒரு ஆவண காப்பக நூலகமாக இருக்கு அப்படின்றது முக்கியமான நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டையும் வந்து நம்ம ஞாபகம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் வீட்டிற்கோர் புத்தக சாலை புத்தக சாலை இந்த மாதிரி வந்துட்டாலே அறிஞர் அண்ணா புத்தக சாலை தரப்பட வேண்டும்னா அறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே உலகில் சாகா வரம் பெற்றவை புத்தகங்கள் தான் இது எல்லாமே இறந்து போயிடும் செடி இருந்துச்சுன்னா நம்ம வெட்டி ஏறோம் அல்லது வந்து அதுவே அதோட காலம் முடிஞ்சுன்னு இறந்து போயிடுது விலங்குகள் அந்த மாதிரி தான் எல்லாம் அப்படிதான் ஆனா புத்தகங்கள் மட்டும்தான் சாகாத வரம் பெற்றது அப்படின்னு கதை வந்து சொல்லியிருக்காரு என்ன கதை விடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் கதை அப்படின்னா அது வந்து புத்தகங்கள் கதை எதில் இருக்கும் தான் இருக்கும் கதைக்கு சாகா வரம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சீர்கழி ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாள் என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் அன்னைக்கு என்ன நாளாக கொண்டாடுறோம் அப்படின்னா தேசிய நூலக நாள் நம்ம பார்த்துருப்போம் ரா அரங்கநாதன் அவர்கள் தான் நூலகத்தின் தந்தை இவரோட பேரில் தான் அந்த விருதுகள்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் அவரோட பிறந்த நாள் என்றைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் ஒன்பது நம்ம அந்த இடத்துல வந்து படிச்சிருக்க மாட்டோம் இவரோட பிறந்தநாள் ஆகஸ்ட்டு ஒன்பது ஆகஸ்ட் மாதத்து தான் சுதந்திரம் வாங்கினோம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இதான் என்ன கொடுத்தாங்க அஞ்சு ரூபா நம்ம படித்தோம் அப்போ ஆகஸ்ட்டு ஒன்பது இதோட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க யார் அப்படின்னா ரா அரங்கநாதன் ரா அரங்கநாதன் அவர்களோட பிறந்த நாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் இதை வந்து நம்ம என்ன நாளாக அனுசரிக்கணும்னா தேசிய நூலக நாள் அவரோட பேரில் தான் நூலக விருதுகள் தர்றாங்க ரா அரங்கநாதன் தான் நூலகத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் அவரோட பிறந்த நாள் ஆகஸ்ட்டு ஒன்பது இதுதான் வந்து இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் உங்களுக்கு வந்து ஷார்ட் கட் வந்து சொல்லியிருக்கேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து படிங்க அடுத்து வந்து பகுதி இருக்குது நம்ம இலக்கண பகுதி வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ